சிவகங்கை அருகே புறவழிச்சாலையில் கார்கள் பக்கவாட்டில் மோதிக்கொண்டதில் 7 பேர் படுகாயம். மதுரை மாவட்டம் மேலூரிலிருந்து ராமநாதபுரத்திற்கு ஜஹாங்கீர் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அவரது கார் தஞ்சாவூர் மானாமதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சிவகங்கை புறவழிச்சாலையில் சென்றபோது மதுரையிலிருந்து வேளாங்கண்ணி செல்வதற்காக சிவகங்கை நோக்கி வந்த கேரளா பதிவெண் கொண்ட ஜோன்ஸ் என்பவரது சொகுசு காரும் புறவழிச்சாலையை கடக்க முயன்றது. இரண்டு கார்களும் ஒரே சமயத்தில் கடக்க முயன்றதில் எதிர்பாராத விதமாக ஒன்றோடொன்று மோதி தலை குப்புறக் கவிழ்ந்தது. இதில் இரண்டு கார்களிலும் பயணம் செய்த 7 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் சாலையை கடப்பதற்காக நின்ற இருசக்கர வாகன ஐயனார் என்பவர் மீதும் கார்கள் மோதியதில் அவரும் படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து காயமடைந்த அனைவரையும் மீட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.